வணக்கம். 3 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தை அமல்படுத்த யாரையும் பணியிலிருந்து விடுவிக்கவில்லை. சமூக நீதியை பாழ்படுத்த சிலர் திட்டமிட்டு செயல்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. செப்டம்பர் 21 தேதிக்கு பதில் 13 தேதியே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு. மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. தமிழகத்தில் காலியாக உள்ள 3 மக்களவை மாநிலங்களவை இடங்களில் ஒரு இடத்திற்கு மட்டும் தேர்தல். செப்டம்பர் 13 தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிப்பது தொடர்பாக தற்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது என தமிழக அரசு அறிவிப்பு. விடுதலை தொடர்பான அரசின் தீர்மானம் குடியரசுத் தலைவரிடம் நிலுவையில் உள்ளதாகவும் உயர்நீதிமன்ற கிளையில் விளக்கம். டீசல் விலை குறைப்பின் பயன் மக்களுக்கு நேரடியாக சென்றடையும் என கூற முடியாது. வரியை குறைக்காதது தொடர்பாக சட்டப்பேரவையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். இந்தியாவில் அதிகபட்சமாக ஒரே நாளில் 88 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி. மத்திய சுகாதார அமைச்சர் தகவல். வருமான வரித்தொகைக்கு வட்டி செலுத்துவதிலிருந்து விலக்கு கோரிய நடிகர் சூர்யாவின் மனு தள்ளுபடி. ஐடி துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்ற விளக்கத்தை ஏற்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆப்கானிஸ்தானில் அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் பொது மன்னிப்பு. நம்பிக்கையுடன் பணிக்கு திரும்பலாம் என தாலிபான்கள் அறிவிப்பு. காபூலிலிருந்து புறப்பட்ட அமெரிக்க விமானத்தில் கூட்டம் கூட்டமாக தப்பிய ஆப்கான் மக்கள். ஒரே விமானத்தில் அடித்து பிடித்து 640 பேர் பயணித்த புகைப்படம் வெளியீடு. பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுடன் உரையாடிய பிரதமர் மோடி. தமிழக வீரர் மாரியப்பனின் தாய் மற்றும் சகோதரர்களும் காணொலி கலந்துரையாடலில் பங்கேற்பு. வெப்பச்சலனம் காரணமாக திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு.